இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் முதல்ல நான்காவது டெஸ்ட் போட்டியானது ராஞ்சி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டி இங்கிலாந்துக்கு அவர்களுடைய பேஸ்பால் அப்ரோச்சின் பெருமையை காப்பாற்றும் வகையில் என்ற முக்கியமான போட்டியாக இருக்கும் இந்நிலையில் இந்த போட்டி எதிர்கொள்ளும் அனுப்பில் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்ட ஒலிபோப் சில விஷயங்கள் பேசியுள்ளார் அதாவது ராஞ்சி மைதானத்தின் பிச் பற்றிய அவரிடம் கேட்டபோது பாதி பிச் வரை நன்றாக உள்ளது ஆனால் பாதி பிச் கிராக் கிராக உள்ளது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு ரவிஷ்வின் விக்கெட்டில் இருந்து அதாவது இடது பக்கமாக இருந்து ஆஃப்டாப் பக்கம் பந்தை பிச் செய்து உள்ளே கொண்டு வரலாம் என கூறியுள்ளார் மேலும் ஸ்டோக்ஸ் பந்து வீசுவார் என கேட்டபோது நிச்சயம் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவர் இது பற்றி எங்களிடம் எதுவும் கூறவில்லை ஆனால் பயிற்சியின் பொழுது பந்து பயிற்சி எடுத்தார் எனவே அவர் இந்த நான்காவது ரஸ் போட்டியில் பந்து வீசலாம் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நான்காவது ரஸ் போட்டியில் நீங்கள் சுவாயபசர் ரகான் அமது டாம் மற்றும் ஜோ என நான்கு ஸ்பின்னர்களை கொண்டு வந்தால் இந்தியாவும் கூட நான்கு ஸ்பின்னர்களோடு வருமா என கேட்ட அதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் மீண்டும் ஒருவரை பிச்சை பார்த்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பக்கம் இல்லை இது அவர்களுக்கு பின்னடைவாக அமையலாம் நான்கு ஸ்பின்னர்கள் என்பொழுது அக்சர் அவர்கள் கொண்டு வரலாம் மேலும் இந்த பிச்சில் முதல் பந்திலிருந்தே பந்து அது நாங்கள் எதிர்பார்த்ததுபடி சிறந்ததாக நான் மைதானத்தை பார்த்த வரையில் இது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நினைக்கிறேன் எங்களுடைய யங் ஸ்பின் போலிங் அட்டாக் நன்றாக பந்து வீசலாம் எதிர்பார்க்கிறேன் மேலும் பேட்டிங்கை பொறுத்தவரை இந்திய பவுலர்கள் பந்தை எந்த லென்த்தில் இருந்து பிச் வீச நினைக்கிறார்களோ அந்த பந்தில் தான் அவர்களை அட்டாக் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மீண்டும் அந்த லென்த்தில் இருந்து பந்து வீச மாட்டார்கள் இந்திய போலர்களுக்கு அழுத்தம் போடுவதுதான் இந்த போட்டியில் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் அப்படித்தான் விளையாடினோம் என ஆலிப்போ பேசியுள்ளார்